ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான பீட்ரூட் கிடச்சிச்சு. அதை வச்சு இட்லி ஊற்றலாம்னு ஆசையாக இருந்துச்சு. இலையோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். விட்டமின்கள் நிறையா உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைங்க டெய்லி சாதாரண இட்லி சாப்பிட்றதுக்கு இப்படி மாற்றி செஞ்சு கொடுத்தா பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ பீட்ரூட் இட்லி ஊற்றுறத எப்படின்னு பார்க்கலாம். அரை பீட்ரூட்டை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச பீட்ரூட்டை இதில் கலந்துக்கிடலாம். முந்திரி பருப்பை 5 இட்லி இது ஊற்றுற தட்டில் 5 வச்சிடலாம். பீட்ரூட் அவ்வளவு கலர் அழகாக இருந்துச்சு. நல்ல மாவை கலக்கிடலாம். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இப்படி கொடுத்து பாருங்கள். முந்திரி பருப்பு சத்து, பீட்ரூட் சத்து எல்லாமே சேர்ந்துருது பிள்ளைகளுக்கு. இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதி வந்துச்சு. எப்போவுமே நல்லா கொதித்த பிறகு இட்லியை வச்சோம்னா சாப்பிட்டாவும் இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இட்லி சட்டியை வச்சு தண்ணி கொதித்ததும் தட்டை வச்சு பீட்ரூட் இட்லி மாவை ஊற்றி மூடி வச்சிடலாம். இட்லி வெந்துருச்சு. இந்த ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தாலே இட்லி வெந்த தெரியுங்க. ஒட்டாம வந்துடும். இட்லி இப்போ எடுத்துடலாம். பீட்ரூட் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. அது தொட்டுக்கிற தேங்காய் சட்னி, கேரட் போட்ட சாம்பார். நீங்களும் செஞ்சு பார்த்துங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தான உணவு, எளிய முறையில் ஜீரணிக்கக்கூடியது.